சேம்சேங், காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்குறதே ஒரு தனி சுகந்தாயா. இந்த சுகத்தை என்ஜாய் பண்ற மாதிரி இப்ப ஒரு பாட்டு பாட போறேன் கேளு. என்ன காப்பாத்துங்க. தாத்தா, உங்க கார டோப் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. ஹலோ சிவா, இந்த டோக்கார கொண்டு வந்து மார்க்கெட்ல நம்ம கார யாரோ டோப் பண்ணி போறாங்கப்பா. ஓகே தாத்தா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ரேவா, ஆதி, யூடி பின்னாடியே வாங்க. தாத்தாவோட கார டோப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஓகே சிவா. சார், எங்க தாத்தாவோட காரை இப்பதான் டோப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கார் எங்க இருக்கு? சாரி சிவா, நாங்க இன்னைக்கு எந்த காரையுமே டோ பண்ணிட்டு வரல. இன்னும் சொல்ல போனா இந்த கார் இங்க இருந்து இன்னும் கிளம்பவே இல்ல. ஓ நோ, அப்ப ஏதோ ஒரு திருடன் கண்டிப்பா திருடி இருக்கா. தேங்க் யூ சார். ஹலோ சிவா, நில்லு, சொல்றது கேளு. ரேவா, அவங்க நேரா ஹைவே பக்கம் போயிட்டு இருக்காங்க. லட்டு சிங் சார்ட்ட உடனே சொல்லு. ஓகே சிவா. ஹலோ லட்டு சிங் சார். என்னது, என்னோட ஏரியாவுல திருட்டா? அதுவும் தாத்தாவோட காரையே திருடிட்டாங்களா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர்ல இருக்கிற திருடன் கூட திருடணும்னு நினைச்சானா? எல்லாரும் சொல்வாங்க. டயலாக் முடிஞ்சது. லட்டு சிங் சார், சீக்கிரமா ஹைவே கிட்ட வாங்க. சூப்பர் கான்ஸ்டபிள், இப்பெல்லாம் சின்ன பசங்க கூட என்னோட டயலாக ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆஹா, சந்தோஷமா இருக்கேன். கான்ஸ்டபிள், ஸ்டார்ட் பண்ணே. எங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல யாராவது ஒருத்தர் திரட்டினா கூட மக்கள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஏன் டயலாக ஸ்டார்ட் பண்ண சொல்லல? ஏன் மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்? புரிஞ்சதா புரியலையா? சாரி சார். பார்த்து சார். தாத்தா, உங்களோட கார் கிடைச்சிருச்சு. நீங்க உடனே ஹைவே பக்கத்துல இருக்கிற ஜங்கிள்க்கு வாங்க. அங்கிள், நிறுத்துங்க. நீங்க எங்க தாத்தாவோட காரை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்பா, நீ எப்படிப்பா காத்துல பறந்து வர? போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. உங்க டவுட் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. வண்டியை நிறுத்துங்க. உன்னால முடிஞ்ச தடுத்து நிறுத்தி பாரு. என்னோட பேரு சிவா.
என்னோட காரு கிடைச்சிருச்சு, காரு கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு தடவை அந்த கார் திருட மட்டும் என் கையில மாட்டனா, அவனை உட்கார வச்சு நான் பாட்டு பாடி பாட்டு பாடி காரு திருடுறத மறக்க வச்சிருவேன். லட்டு சிங் சார், இவங்க நேரா வராங்க. ரோட்ல ஏதாவது கார் இருந்ததுன்னா அது பக்கத்துல நோ பார்க்கிங் போர்டை வச்சுட்டு அந்த காரை டோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் அவங்க இப்படி எத்தனை காரை திருடிட்டு போனாங்களோ? இங்க பாரு சிவா, அவங்க ஒட்டுமொத்த பிளான் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி அவங்க எங்கேயாவது போய் திருடுனாங்கன்னா அங்க இருந்த லட்டு சிங் போய் நிப்பான். தாத்தா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நிம்மதியா வீட்டுக்கு போங்க. ஒரு பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பரவாயில்ல விடுங்க, நாம இங்க மத்தவங்க கூட சண்டை போடுறதுக்கு வரல. நல்ல வேலை நீங்க யார்கிட்டயும் மாட்டவும் இல்ல. அப்படி மாட்டி இருந்தா என் கனவு எல்லாம் மண்ணோட மண்ணா இருக்கும். வாசாகு, கார் ரெடியா இருக்கு. சார், நான் மூணு தடவை கார் ஓட்டி அது கிராஷ் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் தான் காரை ஓட்டி கிராஷ் ஆகணுமா? நானே என் காரை ஓட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் காரு வானத்துல சும்மா பறவை மாதிரி சர்ரு புருன்னு பறக்கணும். அதுக்கப்புறம் நானே அதுல உட்காந்து பறப்பேன். ஓகே, ரெடி, ஸ்டெடி, அண்ட் கோ. எஸ் எஸ், என்னோட ஃப்ளையிங் கார் உருவாக்குற கனவு இன்னைக்கு அது நனவாயிருக்கு. எஸ். பயப்படாத சாஹு, உடம்புல பாராசூட் ஃபிட் பண்ணிருக்கேன் பாரு, தாராளமா அங்கிருந்து குதிச்சிரு. சாஹு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே, பேசுப்பா. எனக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு சத்ருவேதி சார், வலிக்குது. அடுத்த தடவை கண்டிப்பா கார் ஓட்ட மாட்டேன். நீ உட்கார வேண்டாம், வேற யாரையாவது உட்கார வைக்கலாம், வேற யாரையாவது, அதுக்கப்புறம் வேற யாரோ. ஆனா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கும். என்னோட ஃப்ளையிங் கார் எப்ப பறக்குதோ அப்பதான் என் எக்ஸ்பெரிமெண்ட் நிக்கும். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் காட்டணும் நான் எதுலயும் குறைஞ்சவன் இல்லைன்னு. என் கனவை உடைக்கிற தைரியம் இந்த உலகத்திலேயே யாருக்கும் இல்ல. போங்க, இன்னும் கார்களை திருடிட்டு வாங்க. எப்ப என் கார் சக்சஸ்ஃபுல்லா பறந்து காட்டுதோ அது வரைக்கும் திருடிக்கிட்டேதான் இருக்கணும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு புது கார் கண்டிப்பா தேவை. ஓகே பாஸ். ஆனா ஒண்ணு, அந்த பையன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சின்ன பையனால மட்டும் என்னோட வேலை நிக்கவே கூடாது. திறந்து வச்சுக்கணும். ஏதாவது ஒரு திருட ஒரு காரை திருடுறத நம்ம பார்த்தா மட்டும் போதும். என்னையா நடக்குது இங்க? ஏன் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து தூங்குறீங்க சொல்லுங்க? கரண்ட் போச்சா இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு வெளியில வந்து படுத்திருக்கீங்களா சொல்லுங்க? கரண்ட் போகல, வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல லட்டு சிங் சார். தூக்கம் வரமாட்டேங்குது லட்டு சிங் சார், தூக்கம் வரமாட்டேங்குது. காரு திருடு போகாம இருக்க காரை வீட்டுக்குள்ள வச்சிட்டோம், அப்புறம் நாங்க அதுக்கு பாதுகாப்பா வெளியே